பிரியா மட்டும் அன்னைக்கு தப்பா பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்ன பிரியா, இனிமேலாவது சாமியை கிண்டல் பண்றதை நிறுத்துங்க. அந்த சாமி சம்பிரதாயத்தெல்லாம் குத்தஞ்சொல்லி விளையாடிட்டு இருக்காதிய. பிரியா, இப்படிதான் வளரிட்டே இருப்பான், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. டேய், அதெல்லாம் சாமி குத்தம், நீ வந்து தெரியாம பேசிட்டு இருக்காத. அக்கா, யூடியூப் சேனல் பாப்பியா? செம்மையா பண்றாங்கக்கா, சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுக்கா. அக்கா அக்கா, என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லடி, மனசே சரியில்லை. ஏங்கா, மாமா கூட ஏதாவது சண்டையா? சொல்லுக்கா, என்னாச்சு? சின்ன பொண்ணு, இவகிட்ட போய் என்ன சொல்றதுன்னு பாக்குறியா? அம்மா பெரிய மனுஷி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்ப சொல்லுக்கா. சரவணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடென்டா? கத்தாத, நீ கத்தி ஊரை கூட்டிட்டு போல இருக்க, மெதுவா பேசு. ஆக்சிடென்டா? ஆமா. எப்படிக்கா? சரவணனும் அரசப்பாவும் எங்க கூட வீடியோ கால் பேசினாங்க. பேசிட்டே அப்படியே பைக்ல போயிட்டு இருந்தாங்க போல. வண்டி பஞ்சர் ஆகி போன வேகத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்துட்டாங்க. மாமாக்கு என்னாச்சு? சரவணனுக்கு ஒன்னும் ஆகல, அரசப்பாக்கு தான் கொஞ்சம் கால சின்ன அடி கட்டு போட்டிருக்கு. ஐயோ, போய் பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். சரி விடுக்கா, மாமா கொண்டோ இல்லல்ல, அரசப்பனுக்கு தானே அடி. அப்புறம் என்னக்கா இப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? என்னாலதான் இப்படி ஆயிடுச்சோன்னு ரொம்ப யோசனையா இருக்கு மலர். உன்னாலயா? ஏன் உன்னால? நீ என்னக்கா பண்ண? வீடியோ கால்ல எதுவும் முத்தம் கித்தம் கொடுத்தியா? உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறியா? பின் என்னக்கா, பைக் பஞ்சர் ஆகி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? பழைய படத்துல வர மாதிரி நீ என்ன பைக்ல காத்து புடுங்கி விட்டியா, இல்ல வழியில ஆணிகிணி போட்டு விட்டியா? அது இல்லடி, நானும் சரவணனும் கோயில்ல மீட் பண்ணிருந்தோம். அப்ப அவங்க அம்மா வந்திருந்தாங்கடி. அப்போ கையும் கலவுமா மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. கேளு, என்னமா இங்கன்னு அவங்க கேட்கவும் எனக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரவணனுக்கு நேரம் சரியில்லை, அதான் மன்சூர் சாப்பிட வந்தேன்னு சொல்லிட்டேன். அக்கா இல்லடி, எனக்கு அந்த டைம்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களும் மருமக பையனுக்காக மன்சோர் எல்லாம் சாப்பிடுறான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்கடி. சரி, அதுக்கும் இந்த ஆக்சிடென்ட்க்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பொய் சொல்ல போய் தான் சரவணனுக்கு இப்படி நேரம் சரியில்லாம போயிடுச்சோன்னு சொல்லி யோசனையா இருக்கு. என்னக்கா இது, இதுவரைக்கும் நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. வீட்ல சரஸ்வதி பூஜை பண்ணி உன் புக்ல மஞ்சள் வச்சாலே 1008 டயலாக் பேசுவ. நல்ல காலம் ராகு காலம் பத்தி பேசினாங்கன்னா அப்படியே பெரியார் மாதிரி அது இதுன்னு சொல்லி பக்கத்துக்கு பேசுவ. ஆனா இப்போ நீ இப்படி பேசுற? இல்லடி, எனக்குன்னு வரும்போது அது பெருசா தெரியல, ஆனா மத்தவங்களுக்குன்னு வரும்போது சாதாரணமா எடுத்துக்க முடியல. மத்தவங்களுக்குன்னு இல்ல, மாமாக்குன்னு வரும்போதுதான் சாதாரணமா விட முடியல. இல்ல, நடக்கட்டும் நடக்கட்டும். சும்மா இருடி, நானே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட இருக்கேன். அக்கா, நீ பாட்டுக்கு எதையாவது யோசிச்சு குழப்பிக்காத. நம்ம ஊர் ரோட்ல டிராக்டர் போனாலே பஞ்சர் ஆகும், பைக் எல்லாம் ஏமாத்துறோம். அது ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னு விட்டுரு. நல்ல நேரம் கெட்ட நேரம் மண் சோறு மஞ்ச புடவை இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதக்கா.
எப்பவும் போல ஜாலியா இரு. அக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ நிஜமாவே மன்சூர் சாப்பிட்டிருந்தா அந்த பைக் பஞ்சர் ஆகாம இருந்திருக்குமா? சொல்லுக்கா, மன்சூர் சாப்பிட்டிருந்தா பஞ்சர் ஆகாம இருந்திருக்குமா? இருக்காதுல்ல. அப்புறம் என்னக்கா, ஃப்ரீயா விட. இத போய் யோசிச்சுட்டு இருக்க. ஐயோ, அம்மா மாடியில இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பாரு, வாடி அக்கா. அக்கா எங்க போற? அக்கா என்னடி, என்னக்கா பண்ண போற? ஒண்ணும் பண்ணல அக்கா. விளையாடாதக்கா. சொல்லுக்கா, நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். மன்சோறு தானே சாப்பிட போற? தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? சீரியஸா நீ பண்றது உனக்கே சரியாப்படுதா? ஏதாவது வேண்டிக்கிட்டு இப்படி பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நீதான் காரணம் நினைச்சிட்டு இப்படி பண்றது சின்ன புள்ளத்தனமா இருக்குக்கா. இங்க பாரு மலர், நான் தான் காரணம்னு நானே சும்மா நினைச்சுக்கல. நான் விளையாட்ட ஒரு பொய் சொன்னேன். அப்பவே அரசப்பன் சொன்னான் இதுல எல்லாம் விளையாடக்கூடாது, தெய்வ குத்தம் ஆயிடும்னு. அதான் சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அக்கா நீதான் பேசிட்டு இருக்கியா? எனக்கு ஏதோ ஒரு பாட்டி கிட்ட பேசுற மாதிரி இருக்குக்கா. நான் பல விஷயங்கள்ல உன்னை இன்ஸ்பிரேஷனா நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. மாடர்னா இருக்கிறதுல, மாடர்னா ட்ரெஸ் பண்றதுல, மாடர்னா யோசிக்கிறதுல, பல விஷயங்கள்ல உன்னை நான் இன்ஸ்பிரேஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி பேசிட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் ஒரு காரணமா தான் பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. அதான் நீ இப்படி பண்றது ஷாக்கிங்கா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுக்கா. மலர், உன் வயசுக்கு இதெல்லாம் புரியுமான்னு எனக்கு தெரியல. மத்தவங்களுக்கு சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு நடக்கும் போதுதான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவே எனக்கு நடந்துச்சுன்னு வை, சத்தியமா இதுக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கவும் மாட்டேன், இவ்வளவு யோசிச்சிருக்கவும் மாட்டேன். ஆனா இப்போ அவ்வளவு ஈஸியா என்னால எடுத்துக்க முடியலடி. நீயே யோசிச்சு பாரு, நீ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு செய்ய போய் அதனால உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மளாலதான் இதெல்லாம் நடந்துச்சோன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்காது? எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம சும்மா விளையாட்டுக்குன்னு பண்ண விஷயம் இன்னொருத்தவங்களை காயப்படுத்துச்சுன்னா அது என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் ஆரம்பிச்சதை நானே முடிச்சு வைக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் மலர், நான் இதை பண்ணிதான் ஆகணும். உனக்கு வர முடியலன்னா பரவாயில்ல, நீ வராத, ஆனா என்ன தடுக்காத. அக்கா அக்கா வாமா, உட்கார்ந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு வேண்டுதல் நிறைவேற்றமா? சரிங்க. ஹே மலர், நீ எங்க நிக்கிற? தனியா வந்த? தனியாலாம் வரல மாமா, பிரியா அக்கா கூட தான் வந்த. பிரியா கூடயா? எங்க வா. அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா இப்ப திடீர்னு பார்த்தா
மலர் கொஞ்சம் நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லம்மா நீ போமா, நான் கூப்பிட்டு வரேன். இரு கை கழுவிட்டு வந்துற. என்ன சரவணா? என்னது பேசாமே நிக்கிறியே, அதான் என்னன்னு கேட்டேன். நான் தான் பேசணும். எதுக்கு நிக்கிற, என்ன ஏதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. அத பத்தி எதுவும் கேட்காத. இத பத்தி கேட்காம வேற எதை பத்தி கேக்குறது சொல்லு பிரியா. வேற எதை பத்தி கேக்குறது என்ன பிரியா? இதெல்லாம் சரவணா எப்ப இருந்து இப்படி மாறின? நீ உங்கள் டிவியில் இந்த ராசி நம்பிக்கை பற்றிலாம் ஷோ பண்ண சொன்னாங்கல்ல, அதையே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இப்போ கோவிலுக்கு வந்து மஞ்சள் புடவை கட்டி தரையில் உட்காந்து மன்சோறு சாப்பிட்டு என்ன பிரியா இதெல்லாம் சொல்லு பிரியா, எப்போ இப்படி மாறின? சரவணா நான் ஒன்றும் மாறலை, அப்படியே தான் இருக்கேன். ஆமாம் நல்லா தெரியுது. உன் லைஃப்ல இதுக்கு முன்னாடி மஞ்ச புடவையை எப்பயாவது கட்டிருக்கியா சொல்லு? மாறலையாமா. இது சும்மா ஒரு வேண்டுதலுக்காக தான். ஐயோ தயவு செஞ்சு என்கிட்ட நீ போய் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரியா. நான் மலரை பார்த்து பேசிட்டு தான் இங்க வரேன். அதுவும் அரசப்பா அன்னைக்கே சொன்னா இதுல எல்லாம் விளையாட கூடாது, தெய்வ குத்தம் ஆயிடும்னு. கரெக்டா அதே மாதிரி நடந்துச்சு பாத்தியா பிரியா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் நான் கேக்குறேன். வண்டி வேகமா போயிட்டு இருக்கும்போது பஞ்சரை அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதுல வர வர பேலன்ஸே இல்லாம நேரா வந்து விட்டுட்டான். அதனால நாங்க கீழே விழுந்துட்டோம், அவ்வளவுதானே பிரியா? அதுக்கும் அன்னைக்கு நீ பாட்டி கிட்ட சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா இல்லையனால எனக்கு தெரியாது சரவணா. ஆனா எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது, பண்றேன். சரி அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு தான் ஒண்ணுமே ஆகலையே, அப்புறம் என்ன? ஏதோ தெய்வாதனமா உனக்கு ஒண்ணும் ஆகாம போச்சுன்னு சந்தோஷப்படுறேன். இனிமே வேற ஏதோ ஆகாம இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டே இப்படி எல்லாம் பண்றேன். பிரியா சீரியஸா உனக்கு என்ன ஆச்சு? டோட்டலா வேற ஒரு பிரியாவா இருக்க? நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை பிரியா. நான் மலர்கிட்ட சொன்னது தான் உன்கிட்டயும் சொல்றேன். எனக்குன்னு ஒன்று வரும்போதும் இல்லை எனக்கு எதுவும் ஆயிருந்தாலும் அது எனக்கு சாதாரணமாக இருந்திருக்கும். இதெல்லாம் சத்தியமாக பண்ணியிருக்கவே மாட்டேன்.
ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு நம்ம செஞ்ச ஏதோ ஒரு தப்பால ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் விளையாட்டுத்தனமா பண்ணதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அதை நான் ஏதாவது செஞ்சு அதை தடுக்கிறது தான் கரெக்ட். அதுக்குதான் இந்த பரிகாரம். இல்ல, நீங்க ஃப்ளோல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்ன? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்க முடியாது அப்படின்னு சொன்னா. அது ஒரு ஃப்ளோல. ஃப்ளோலியா? ஃப்ளோ ஏன் கேட்டேன்னா, ஃப்ளோல கெட்ட வார்த்தை தான் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்ல வார்த்தைலாம் வருது. புது ஃப்ளோவா? ஆனால் இந்த கெட்டப் கூட உனக்கு நல்லதாக இருக்கு. நம்ம ராமநாராயணன் சார் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஒன்று தூக்கிட்டு போய் அம்மன் படமே எடுத்துடுவாரு. ரேவதி, நீ பாரு, எனக்கு என்னமோ பருதி ஏமாத்திட்டு போற ஆள் மாதிரி தெரியல. அப்போ அவனுக்கு என்ன வேலை அங்க? என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அது அவங்கிட்ட பேசினாதானே தெரியும். ஏன் போய் சொன்ன? ஏன் அங்க வந்தேன்னு அவங்கிட்ட கேளு. திட்டு, சண்டை போடு, அடி, ஆனா முதல்ல போய் பேசு அவங்கிட்ட. நீ போய் பேசு ரேவதி, பேசினா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீரும். பேசினா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீரும். ஒருவேளை அவன் சொல்றதுல ஏதாவது நியாயமான காரணம் இருக்கலாம்ல? என்ன நியாயமான காரணம் இருக்க முடியும்? அதுவும் அவங்ககிட்ட நம்ம பேசினாதான் தெரியும். பேசி பாரு, நியாயமா பட்டா சமாதானம் நம்ம போ, இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா எதுவா இருந்தாலும் முதல்ல பேசி முடிவெடு. நம்ம ஊர்ல பிரச்சனையை உட்கார்ந்து பேசாம இப்படிலாம் கோபத்துல முடிவெடுக்கிறதுனாலதான் நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் உடையுது. உட்கார்ந்து பேசணும்னு வையன், முக்காவாசி பிரச்சனை உஃப்னு பறந்து போயிடும்.